பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும், துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 66 83 55 99. இப்போ நிறைய விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்த உடனேயே அவங்களுடைய பார்வை எதை நோக்கி திரும்புது அப்படின்னா, மண்புழு உரத்தை நம்ம காட்டுக்கு நிறைய கொடுக்கணும், அதையும் நம்மளே உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. உடனே என்ன பண்றேன்னா, இப்ப ஒரு பெரிய தொட்டி கட்டுறதுக்காக அஸ்திவாரத்தை தோன்றாங்க. ஒரு தொட்டியை வந்து கட்டுறாங்க, அதுக்கு மேல ஒரு கூரையை போடுறாங்க. 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணி மண்புழு உர தொட்டியை போடுறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியாம அதை அப்படியே விட்டுறாங்க. அந்த இடமும் வேஸ்ட், பணமும் வேஸ்ட் ஆயிடுது. அந்த செலவுகளை குறைக்கிறதுக்காக நம்ம ஒரு மண்புழு உர தொட்டி பைய வந்து ரெடி பண்ணி தந்துட்டு இருக்கிறோம். இப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது வந்து செலவுகள் அதிகம், இது வந்து செலவுகள் குறைவு. இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 அடி அகலம், 6 அடி நீளம், 2 அடி உயரம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1600 ரூபா தான் வரும். தொட்டி கட்டும்போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா வரலாம் நம்மளுக்கு செலவாக ஆகும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதுக்கு நிழல் வலை மேலே கட்டணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கிளாத் போட்டுக்கலாம், அல்லது நீங்கள் நிழலான ஒரு மரம் இருக்குது அந்த நேரம் கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா போதும், அல்லது வாழை தோட்டம் இருக்குது தோட்டத்துக்குள்ளேயே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த நிழலே போதுமானதாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது என்னன்னா, நம்ம எந்த இடத்துல வேணாலும் இதையை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இடம் நம்மளுக்கு வேண்டாம், வேறு இடத்துல மாற்றிக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல மாற்றலாம். ஆனால் தொட்டி கட்டணும்னா அதே இடத்த தான் நம்ம பயன்படுத்த வேண்டியது வரும். கொஞ்சம் க்ளோஸ் வாங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கக்கூடிய ஒரு வெர்ஜின் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் சாதாரணமாக உங்களுக்கு போகாது, 10-15 வருஷத்துக்கு உழைக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பைய மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பைப்புகளை உள்ளே சொருவி ஸ்ட்ராங்காக உள்ளே வச்சுக்கிறதுக்காக இதை வந்து வச்சுருக்காங்க. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கொன்று கொடுத்துருக்காங்க, இங்கொன்று கொடுத்துருக்காங்க, அங்கொன்று அங்கொன்று, ஒரு 8 இடத்துல நம்ம வந்து இந்த இடத்துல நீங்கள் சாதாரண குச்சியை கூட, நல்லா ஸ்ட்ராங்கான முளைக்குச்சியை கூட அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தொட்டியினுடைய வடிவமைப்பு வந்துடும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அளவுக்கு அதிகமான தண்ணி வந்து இருந்துச்சுன்னா இது வழியாக வெளியே போயிடும். மேலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மண்புழுக்கள் வந்து ரொம்ப அளவுமா ரொம்ப களியாட்ட போயிருச்சு அப்படின்னா ரொம்ப இறுக்கமான சூழ்நிலை வந்துடும், காத்தோட்டம் தேவை. அதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு 1/2 அடிக்கு 1/2 அடி வந்து கட் பண்ணி ஒரு சின்ன வலைகளை இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த வலை நல்ல காத்தோட்டத்தையும் கொடுக்கும், நீர் வந்து அதிகமாக இருந்ததுன்னா இது வழியாகவும் வெளியே வர்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த தொட்டி வந்து நீங்கள் நிழலான இடத்துல வச்சுக்கலாம். ஒருவேளை நான் இப்போ வந்து பயன்படுத்தலை, அடுத்த வருஷம் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, இதை வந்து அப்படியே 4 பக்கம் பிடுங்கி இதை மடித்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அப்போது நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் தொட்டி வந்து அப்படி பண்ண முடியாது, வேஸ்ட்டாக அப்படியே அதே இடத்துல தான் நின்றுட்டு. மரத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம், மரமே இல்லை அப்படின்னா இந்த மேலே 4 பைப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம பச்சை வலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வலையை நம்ம மேலே கட்டி விடலாம். அதுவும் எனக்கு செலவாக இருக்குது அப்படின்னா தென்னம்பட்டைகள் எடுத்து வெட்டி மேலே நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு எப்பவும் போல தான், நீங்கள் வந்து குப்பையை கொட்டுறீங்க, நல்ல மக்கின குப்பையை உள்ளே கொட்டி வச்சிடுறீங்க, மண்புழுக்களை போட்டு வச்சிடுறீங்க, மேலே வந்து மூடாக்கு மாதிரி ஒன்றை போட்டு வச்சுட்டு தண்ணியை தெளித்து விட்டுட்டிங்கன்னா போதும். அளவுக்கு அதிகமான தண்ணி இருந்தால் அது கீழே போயிடும், காத்தோட்டத்துக்கு உங்களுக்கு இது வழியாக வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மண்புழுக்கள் தயாராக ஆரம்பிச்சுக்கும். தொட்டி மாதிரியே தான் இது. இது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், எந்த இடத்துலனாலும் மாற்றிக்கலாம். இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 1600 ரூபா. 4 அடி அகலம், 6 அடி நீளம், 2 அடி உயரம். இது வந்து நீளம் வந்து அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய காஸ்ட் வந்து அதிகரிக்கும். அது வந்து மண்புழு உரம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி அசோலா வளர்ப்புக்கும் HTP பை மூலிமா நம்ம எப்படி வளர்த்துறது அப்படின்னா இந்த மாதிரி. இது வந்து எப்படின்னா உயரம் வந்து கம்மியாக இருக்கும், அது வந்து 2 அடி உயரம் இருக்கும். இது வந்து 1 அடி உயரம், 4 அடி அகலம், 6 அடி நீளம். அதுக்கப்புறம் 10 அடி 12 அடி வேணால் உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து ஓட்டை இருக்காது, அதில் வந்து ஜன்னல் மாதிரி மண்புழு உரத்துக்கு இருந்துச்சு, அடியில் ஓட்டை இருந்துச்சு, இதில் எதுவுமே இருக்காது. பக்கம் பக்கமாக நமக்கு வந்து இந்த மாதிரி கிளாத்தில் ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை அடிச்சு விட்டோம்னா போதும், இந்த மாதிரி தொட்டி
ரெடி ஆயிரும். இதையும் நிழல்ல நம்ம வச்சுட்டு அசோலாவை உள்ள போட்டுட்டோம் அப்படின்னா அந்த அசோலா வந்து நாளுக்கு நாள் பெருக ஆரம்பிச்சிடும். இந்த அசோலாவுடைய பயன்கள் என்ன? அதிகமான புரோட்டீன், நம்ம கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த வந்து அசோலாவை வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே நாளுக்கு நாள் பெருக ஆரம்பிச்சிடும். அந்த அசோலாவை எடுத்து லைட்டாக ஒரு வாஷ் பண்ணி கோழிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமான புரதச்சத்து வந்து அதில் இருக்குது. கடலை புண்ணாக்கு கொடுக்குற மாதிரி அசோலாவை வளர்த்தி டெய்லியும் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. தானாக நம்ம இதுக்குன்னு செலவுகளை பண்ண தேவை. நம்ம பண்ண வேண்டிய செலவு என்ன அப்படின்னா இந்த பெட் ஒரு 1300 ரூபாய்க்கு நம்ம இதை வாங்கிட்டோம் அப்படின்னா போதும். அசோலா ஒரு 100 ரூபாய்க்கு வெளியில் எல்லா பக்கமே கிடைக்குது. அதை வாங்கி உள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பறவை ஆரம்பிச்சுக்கும். டெய்லி எடுத்து எடுத்து நம்ம கோழிகளுக்கு, ஆடுகளுக்கு, மாடுகளுக்கு இதைய நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி முறைகளில் நீங்கள் பண்ணிங்கன்னா செலவுகளை குறைச்சி லாபத்தை அதிகரிக்கலாம். இந்த மாதிரி அசோலா பெட்டு, உங்களுக்கு மண்புல ஒரு தொட்டி, இதெல்லாம் வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி வைக்கலாம். இந்த பெட்டு வந்து 1300, அந்த மண்புல உரம் வந்து 1600 ரூபா. அது தொட்டினுடைய சைஸை பொறுத்து அப்படியே மாறி வரும். இந்த மாதிரி முறைகளை விவசாயத்தில் பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் எடுக்க வேணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை, தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒரிச்சேரிக்கிளை. மாறுவோம், மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.